குட் மார்னிங் உஷா ஸ்கீம் பத்தி பார்க்கலாம் இந்த உஷா அப்படின்னா பிரதான் மந்திரி உச்சதார் அபியான் அதாவது ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா கவர்மெண்ட் இருக்கிற ஒரு ஸ்கீம் வந்து ராஷ்ட்ரிய உச்சதார் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூசா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருந்தது இதோட மெயின் எய்ம் என்னன்னா அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும் நல்ல குவாலிட்டியில டீச்சிங் கிடைக்கணும் இன்ஸ்டிடியூட்ஸோட தரத்தை நல்லா மேம்பாடு பண்ணணும் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஸோ இதெல்லாம் தான் இதோட எய்மு ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஃபண்டிங் வந்து என்ன ரேஷியோல கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபண்டு கொடுத்துருவாங்க மீதி ஃபார்ட்டி பெர்சன்டேஜை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போடணும் இதோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் நல்ல தரத்தில் கொண்டாடு நல்ல அக்ரிடிஷன் கொடுக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் மாடல் டிகிரி காலேஜஸ் கொண்டு வர்றது அதாவது ஒரு மாடல் காலேஜ் காலேஜ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றது யூனிவர்சிட்டிஸை இன்னும் மேம்படுத்துறது அதே மாதிரி ரிமோட் ஏரியாஸில் அதாவது எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக இருக்கலாம் இல்லை கடலோர மாவட்டங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி ரிமோட் ஏரியாஸுக்கு எஜுகேஷனை கொண்டு போகிறதுங்க ப்ளஸ் ஈக்குவல் எஜுகேஷன் அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும் இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க மூலமாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி கவர்னன்ஸ் எல்லாமே அவங்க தாங்க பார்ப்பாங்க அகாடமிக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது இந்த எஜுகேஷன் பாலிசியில் எதாவது ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றது இது மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ஸோ ஸ்கூல் எஜுகேஷனில் ஸ்கூலில் கரெக்டான எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை ஒரு எம்ப்ளாய்மெண்டில் உட்கார வைக்கிற வரைக்கும் இது வந்து யாரோட வேலை அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கு இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு இவங்க கொடுக்குற ஃபண்டு தான் பிஎம் உஷா மூலமாக கொடுக்குற ஃபண்டு ஓகேங்களா தேங்க்யூங்க